Hello friends, welcome to Black and White Vega 3. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம கூட almond face pack தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாதாம் ஃபேஸ் கிரீம் பண்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த பாதாம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல நரிஷ்மென்ட் கொடுக்கும். அது மாதிரி இதுல விட்டமின் E ஜாஸ்தியா இருக்கறனால ஃபேஸ் நல்ல glow ஆகும். ஒரு 1 வீக்லயே உங்களுக்கு வந்து நல்ல changes தெரியும். நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு நரிஷ்மென்ட் கிடைக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உங்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ இப்போ இந்த கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த 10 பாதாம் எடுத்துர்க்கேன். இத வந்து ஓவர்நைட் நீங்க வந்து தண்ணியில ஊற வச்சு தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊறினதுக்கு அப்புறமா பாதாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதுல இருக்கிற அதோட ஸ்கின் எல்லாம் நம்ம பீல் பண்ணி வெளியில எடுத்துக்கணும். நல்லா ஊறிடுச்சுன்னா அதோட ஸ்கின் ஈஸியா வந்துடும். இப்போ பாதாமோட தோல் எல்லாம் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க பாதாம சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க கூடாது. நல்ல சுத்தமான பால், ரா மில்க், அதாவது காய்ச்சி எடுக்காத பாலை தான் நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தது ரெடி ஆயிடுச்சு. பால் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, கொஞ்சம் குறகுறப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இதுல நான் வந்து இப்போ ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்க போறேன். இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட அரிசிமாவு கலந்து நீங்க அதை வந்து ஃபேஸ் பேக்காவோ ஸ்க்ரப்பாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி அரிசிமாவு கலந்து யூஸ் பண்றதுன்னு இப்போ நான் காட்டுறேன். நீங்க வந்து இதை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 days வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சுக்க முடியாது. ஆனா அரிசிமாவு மிக்ஸ் பண்ணாம நீங்க இதை அப்படியே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசிமாவு எடுத்துக்கிறேன். அதை இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு சாம்பிளுக்காக நான் என் கையில அப்ளை பண்ணி காட்டுறேன். இது மாதிரி ஸ்க்ரப் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும். இதை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுல இருக்க அந்த ஆல்மண்டும் அந்த அரிசி மாவும் கலந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பா இருக்கும். உங்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது மாதிரி ஃபேஸ்ல வந்து நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே இது பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் வந்து நீட்டா வந்து எந்த சோப் எதுவும் இல்லாம ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிருங்க. அப்பதான் அதுல இருக்க அழுக்கு எதுவுமே வந்து ஃபேஸ்ல வந்து தங்காது. இது மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அது ஒரு மாஸ்க் மாதிரி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு 10 minutesல இதை வந்து கழுவி எடுத்துடலாம், நார்மல் பிளெயின் வாட்டர் வச்சு. இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா சாஃப்டா நரிஷ்மெண்டா இருக்க மாதிரி இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் க்ளோவிங்கா இருக்கும். கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்றேன். Till then, bye from Gayatri.